ஹை சவுத் எப்படி பர்சீவர்ஸ். 2019 கர்ப்பமாக இருக்கும் தமிழ் சீரியல் நடிகைகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீரியல் நடிகை அலியா மனாஷா. இவங்க இந்த வருடம் செப்டம்பர் மாதம்தான் சீரியல் நடிகர் சஞ்சீவ் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கல்யாணம் ஆன 2 மாதங்களில் அலியா மனாஷா தன்னுடைய முதல் குழந்தைக்காக இப்போ கர்ப்பம் ஆயிருக்காங்க. இந்த தகவலை அவங்களுடைய கணவர் சஞ்சீவே இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அறிவிச்சிருந்தாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிறம் மாறாத பூக்கள் சீரியல் நடிகை விஷ்ணுபிரியா. இவங்க கடந்த 2017 சித்தார்த் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்நிலையில் விஷ்ணுபிரியா தான் முதல் குழந்தைக்கு கர்ப்பம் ஆயிருப்பதாக அவங்களே இந்த வருடம் ஜூன் மாதம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அறிவிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவி ஷோஸ் மற்றும் சீரியல் நடிகை அறந்தாங்கி நிஷா. இவங்க கடந்த 2012 ரியாஸ் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இருவரும் தங்களுடைய வாரிசா ஒரு அழகான ஆண் குழந்தைய கடந்த 2015 பெற்றெடுத்தாங்க. இந்நிலையில் அறந்தாங்கி நிஷா மீண்டும் அதாவது 2வது முறையாக கர்ப்பம் ஆயிருப்பதாக அவங்களே இந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு பிரபலமான டிவி சேனலில் சொல்லியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரவணன் மீனாட்சி மற்றும் சின்னத்தம்பி சீரியல் நடிகை பிரியா மஞ்சுநாதன். இவங்க கடந்த 2018 சுந்தர் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்நிலையில் பிரியா மஞ்சுநாதன் தான் முதல் முறையாக கர்ப்பம் ஆயிருப்பதாக அவங்களே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்த வருடம் மே மாதம் அறிவிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இளவரசி மற்றும் மரகதவீணை சீரியல் நடிகை சந்தோஷி. இவங்க கடந்த 2010 சீரியல் நடிகர் ஸ்ரீகர் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இருவரும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளமாக ஒரு அழகான ஆண் குழந்தைய கடந்த 2014 பெற்றெடுத்தாங்க. இந்நிலையில் சந்தோஷி 2வது முறையாக கர்ப்பம் ஆயிருப்பதால் அவங்களுடைய கணவர் சந்தோஷியுடைய வளைகாப்பு விழாவை மிக பிரம்மாண்டமா இந்த வருடம் மே மாதம் நடத்தி இருந்தாரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களது சவுத் எஃப்டிஎஃப்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.